வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது என்னுடைய நண்பர் கணேசன் ஒருத்தர், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவர். அவர் சொன்ன சம்பவம் இது, நடந்த உண்மையான நிகழ்ச்சி. ஒரு நாள் திடீர்னு இவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த நம்பர் இவருக்கு தெரியாத நம்பர், இவருடைய லிஸ்ட்டில் இல்லாத நம்பர். அந்த ஃபோனில் என்ன கேட்குறாங்க, மிஸ்டர் கணேசன் நீங்களா? ஆமாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்களா? ஆமாங்க. அப்படின்ன உடனே அந்த மறுமுனையிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர் ஒரு செக்யூரிட்டி, ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸில் செக்யூரிட்டியாக இருக்கார், அவர் இந்த நம்பர் கொடுத்தாருங்க, ஒரு ஒர்க்கருக்கு உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க அப்படின்னோடனே எப்போ வரணும் என்னங்க, ஏன்னா முதல்ல உட்காந்து பேசுவாங்க இல்லைங்களா, என்ன வேலை ஏதுன்னு பார்த்துட்டு தான் இவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியும். அது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அவங்க அந்த வேலையை கொடுப்பாங்க, இதுதானே வழக்கம் எங்கேயுமே. இவர் போகிறார். இவர் போனவுடனே அவங்க சொன்ன இடம்லாம் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி போகும்போது, பேச்சுவார்த்தையில் முதல் சிட்டிங்லேயே அந்த ஒர்க்கு இவருக்கு அலர்ட் ஆகிடுது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் கொடுக்குறாங்க, இவரும் செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு, ஒரு வேலை கிடச்சாச்சு. அதனுடைய மொத்த தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 மேலே வரும் போல இருக்கு. 100,000 ரூபா வேலை வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபோன் காலில் அவருக்கு கிடச்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவருக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல அப்படின்னு. அப்போது அவர் மேலும் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்த வேலை எப்படி கிடச்சதுன்னு தெரியுங்களா, கிடச்ச விதம் இது, ஆனால் யாரால் எப்படி கிடச்சிது அப்படின்னா, அதனுடைய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். இவர் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஒரு வேலைக்கு போயிருக்கார், வேறு ஏதோ சின்ன வேலைக்கு, ஒரு 3-4 நாள் 5 நாள் இருக்கலாம், அந்த மாதிரி வேலைக்கு போயிருக்கார். அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தேன்னு சொன்னார் இல்லைங்களா, ஒரு செக்யூரிட்டி கொடுத்ததாக சொன்னார் இல்லையா அவர், அந்த செக்யூரிட்டி அங்கே தான் ஒர்க் பண்ணுறார். அப்போ இவங்க 4-5 பேர் வேலை செய்யும்போது, காலையில் ஒரு 11 மணிக்கு இவங்க டீ சாப்பிடும்போது அவருக்கு ஒரு டீ வாங்கி தராங்க. சாயந்தரம் 3 மணி 4 மணி சுமாருக்கு மறுபடியும் அந்த டீ சாப்பிடும்போது அவருக்கு ஒன்று வாங்கி தராங்க. இப்படியே அந்த இருக்கிற ஒரு 4-5 நாட்களுமே இவங்க எப்பப்பெல்லாம் டீ சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் அவருக்கும் ஒரு டீ வாங்கி தராங்க. இது ஒரு மனிதநேயம், ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது, பட் ரெகுலராக வாங்கி தரார். அப்புறம் 4வது நாள் இவங்க வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு 100 ரூபாயை என்னமோ கொடுத்துட்டு வர்றார், ஒரு கிஃப்டாக, ஒரு அன்பளிப்பு மாதிரி. வேண்டாங்கன்றிருக்காரு, இல்லை இல்லை வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இவருடைய நம்பர் அந்த செக்யூரிட்டி வாங்கி வச்சுருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் ஆசாரியாராக தெரியுமா மரவேலை இருக்குதுன்னு சொல்ல, இவர் இவருடைய நம்பரை கொடுக்க அவர் ஃபோன் பண்ணி அந்த ஒரே ஸ்ட்ரோக்கில் அந்த வேலையும் கிடச்சாச்சு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறார் இவர், மிஸ்டர் கணேசன், அந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு இவர்கிட்ட தேடி கொண்டு போய் ஒரு 5,000 ரூபா கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறார், ஒரு பிரியத்தில் கொடுக்குறார். இப்போ அவருக்கு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ அதில் அவருக்கு சம்பளமாக வந்திருக்கோன்னு வைங்க, இவரால் தான் நான் வந்ததுங்கிற முறையில் நன்றி மறப்பது நன்றன்றுங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டிக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்குறாரு. இங்கே தான் இருக்க மேட்டர். அவர் சாதாரண செக்யூரிட்டி, ஒரு 8,000-10,000 சம்பளம் இருக்கும், நிச்சயமாக அது குடும்பத்தை நடத்த பத்தாது, இந்த மாதிரி யாராவது கொடுத்தா தாராளமாக வாங்கிக்கலாம், அதுதான் அவருடைய சூழ்நிலை. ஆனால் அவர் அதை வாங்க மறுக்கிறார், வாங்கவே மாட்டேங்கிறார். இல்லை சார், நீங்கள் ஒரு நண்பர் மாதிரி வந்தீங்க போனீங்க பழகினீங்க ஒரு வாரம், அதனால் நான் நம்பர் கொடுத்தேன், உங்கள் வேலையும் நீட்டாக இருக்குது நான் பார்த்தேன், அதுக்கெல்லாம் பணம் நான் வாங்கவே மாட்டேன்னு சாதிக்கிறார். இவர் அதெல்லாம் முடியாதுங்க, இப்போ நீங்கள் இந்த நம்பரை அவருக்கு கொடுக்கலன்னு சொன்னால் எனக்கு இந்த வேலையும் கிடச்சிருக்காது, இதில் வர்ற கூலியும் கிடச்சிருக்காரு, ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களால் வந்தது அப்படிங்கும்போது ஏன் நான் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன பங்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நியாயமான உணர்ச்சிங்கன்னு சொல்கிறார். அப்புறம் ரொம்ப போராடி அவர் ஒரு 4,000 ரூபா மட்டும் வாங்கிட்டாராம். அது என்ன கணக்கு, 4,000 வாங்குறவன் 5,000 வாங்கிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, விஷயம் இருக்குது. அவங்க பையனுடைய ஏதோ படிப்பு செலவுக்கு
அந்த தேதியில் அவருக்கு கரெக்டாக 4000 ரூபா தேவைப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவர் கஷ்டம்தான், அவர் எப்படியாவது புரட்டுவார்னு வைங்க, படாது பாடு படணும், இவரை நம்பி கொடுக்கணும் பணம் மற்றவங்க, எத்தனையோ இருக்குது அதில். அதனால் எனக்கு இந்த சூழ்நிலையில் கரெக்டாக வந்து கொடுக்குறீங்க, அதனால் 5000 வேண்டாங்க, என்னுடைய தேவை 4000 அப்படிங்கிறது 4000 வாங்கிட்டாராம். இது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக என் மனசில் பட்டது. ஒரு சாதாரண செக்யூரிட்டி வறுமையில் இருக்கக்கூடியவர் எவ்வளவு நேர்மையாக இருக்கார் பார்த்தீங்களா, எவ்வளவு நியாயமாக இருக்கார் பார்த்தீங்களா. அதனால் அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டேன் நான். இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்களா, அப்போ அதனால தான் எப்பயோ ஒரு சமயம் மழைன்னு ஒன்று பெய்யுது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். சரி, நம்ம நேயர்களுக்கு சொல்வோம் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.